நீ அலர்ட் பண்ணு சார். எப்படி போடும் சார்? வடா அல்டிமேட்டு, இனிமே தலைவர் தான் கிங்கு, தலைவர் தான் சூப்பர் ஸ்டாரு. இனிமே யாராவது அடாவுடித்தனம் பண்ணீங்க அப்புறம் தலைவரே சொல்லிட்டாரு, எல்லாம் இனிமே வாய்ப்பேச்சு கிடையாது, சிகரெட்ல தான் பேசுவோம். சார் சிவராஜ்குமார், மோகன்லால் எல்லாரும் அல்டிமேட்டு சார். மலையாளம் சூப்பர் ஸ்டார், கனடா சூப்பர் ஸ்டார், நம்ம இந்தியா சூப்பர் ஸ்டார், வேர்ல்டு சூப்பர் ஸ்டார். படம் கலக்கல் சார், கலக்கல். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும், அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்க்கணும், எல்லாரும் கற்றுக்கணும் சார். என் பேர் சுரேஷ், பெங்களூர் தான் சார் தலைவரோட கோட்டை. ஆச்சரியமான விஷயம், நான் மட்டும்தான் வயசானவன், மற்ற எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இப்போவும் ரஜினிக்கு இருக்கிறது ஒரு எக்ஸலண்ட் விஷயம். ரஜினிக்கு டெட்டு கார்டே கிடையாது, எண்டு கார்டே கிடையாது. படம் எக்ஸலண்ட், எல்லாரும் அவங்கவுங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவராஜ்குமார் கடைசியில் கொண்டு வந்தது ரொம்ப எக்ஸலண்ட்டு, பிரமாதம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்தியான ஒரு தலைவர் படம் சார். சென்னையில் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது, பட் இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்துருந்தாலும் இதே ஃபீல் இருந்திருக்கும். சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், பாட்சா படத்தோட இன்ட்ரோ பிளாக்கை வந்து தேட்டரே அதிர்ச்சிங்க. நான் சின்ன வயசில் தேட்டரில் பார்க்கல, பட் இப்போ வந்து அதே ஃபீல், அதே வைப், ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குது சார். தலைவர் ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேமிலிக்கான படம். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாராக இருக்கட்டும், மோகன்லால் இருக்கட்டும், அவங்கள பெரிய அளவில் காட்டலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. படத்தில் அவங்களோட ரோல் எப்படி? ஆக்சுவலாக இது தலைவர் படம், தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் இப்போ பேன் இந்தியா படம்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, பேன் இந்தியா சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான். ஸோ அதுக்காக அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க. குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு, மோகன்லால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து தலைவருடைய படம், அலப்பறம் கலப்பறம் தலைவர் நிரந்தரம், அவ்வளோதான். ஸோ இப்போ அங்கே ரசிகர்கள் காட்சி இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், 4 வருஷமாக ரஜினிகாந்த் படம் வரணும், ரஜினிகாந்த் படம் வரணும்னு எல்லாருமே சொதப்பிட்டாங்க. இப்போ தான் தாறுமாறாக கிழிச்சு எடுத்திருக்காங்க படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தில் என்னன்னா, ரஜினிகாந்த் இருக்காங்க, அவங்க தான் ஆக்ஷன் பண்ணுற மட்டும் இல்லை, ரஜினிகாந்தை வச்சு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்து மற்றவங்கள வச்சு அதை செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த தாறுமாறாக இருக்குது படம்.